யமன் படம் டைரக்டர் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு. ஒரு ஒரு வருஷம் ஜூனியர் விஸ்காம் படிக்கும்போது அவரும் நானும் வந்து படத்தை பற்றி பேசிக்கிட்டது இல்லை, ஃப்யூச்சர் பற்றி தெரியாது. அவர் டைரக்டர் நான் ஆக்டர்ன்ற விஷயம் வந்து எங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது சுத்தமாக தெரியாது. நான் டைமில் மீட் பண்ணி அந்த படம் பண்ணி முடித்தோம். அந்த டைம்லேயே இந்த லைன் எனக்கு தெரியும். அப்போ வந்து நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு லைனை என்னால் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஹீரோயிசம் கொஞ்சம் அதிகமாக உள்ள ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு இமேஜ் உள்ள ஆக்டர் தான் பண்ண முடியும் அப்படின்றதுனால அதெல்லாம் நினச்சி பார்க்கல. ஷங்கர்கிட்ட நான் கேட்டேன், அமரகாவியம் படம் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஷங்கர், அதில் வந்து ஸ்கூல் போகிற மாதிரி ஒரு எபிசோடு வந்துச்சு, அதில் மட்டும் நீங்கள் காரணக்காரியங்களை மாற்றி கொஞ்சம் வயசான ஆளுக்கு வைக்கிற மாதிரி கதையை மாற்றி அமைக்க முடியுமா நடிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் வந்து இல்லை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் வேறு வச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாப்பில்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, என் மைண்ட் அவ்வளோதான் இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஸ்டோரியை வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஹைலைட் ஆனதுக்கு நல்லா இருக்குது நான் சொல்கிறதுக்கு காரணம் ஒரு கதை முக்கியமான காரணம். அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ஸ்டோரி ரைட்டர் எல்லாமே ஷங்கர் தான். இந்த படத்தில் என் கூட பணிபுரிஞ்ச ஆக்ட் பண்ண மியா ஜார்ஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பிக் ஃபீமேல் ஆக்ட்ரஸ் ரூபா மஞ்சரிக்கு அப்புறம் இல்லை, இவங்க மியா ஜார்ஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சார் கூட நடிக்கிறதுலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு உண்மையிலேயே. சார் வந்து வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாது, ப்ரொடியூசர், டைரக்டர், பல வருஷங்கள் சினிமாவிலேருந்து அனுபவித்து படம் பார்த்தவங்க, ரொம்ப ஃபேமிலி மாதிரி கோஆப்ரேட் பண்ணி நடித்து கொடுத்தாங்க அந்த படத்தில். ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த படத்தை வந்து எனக்காக முத முதல்ல தயாரிக்க முன் வந்த லைகா நிறுவனம், அவங்க வந்து கதையை கேட்டவுடனே இம்மீடியட்டாக ஹாஃப் அன் ஹவரில் டிசைட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் லைகாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மனமாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் யமன் ஜீவா சங்கர் சார் கூட நான் பண்ணுற செகண்ட் மூவி, ஃபஸ்ட் மூவி அமரகாவியம். ஸோ இந்த படம் ஆக்சுவலி எங்கிட்ட லாஸ்ட் ஜான்வரி 2016 ஜான்வரியில் வந்து இவங்க எனக்கு கால் பண்ணி, மியா நான் என்னோடய நெக்ஸ்ட் மூவி பண்ண போகிறேன், படம் பேர் எம்என்னு வச்சுருக்கேன், விஜயானனி இஸ் கோயிங் டு டூ த லீட் ரோல். ஓகே மார்ச்சில் ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நான் சொல்லி ஓகே சார் மார்ச்சில் நான் ஃப்ரீ தான், மூவி எதுவும் கமிட் பண்ணல, ஸோ மார்ச்சில் ஃப்ரீ தான், ஓகே நான் பண்ணுறேன். நான் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டோரி கூட கேட்டது. ஸோ எனக்கு ஆக்சுவலி கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டோரி கேட்டது. அந்த ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருந்தது இந்த படம் மேலே, பிகாஸ் ஆல்ரெடி அமரகாவியும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், இவங்க சென்ஸ் எப்படி இருக்கும், ஒரு குட் மூவியாக கண்டிப்பாக வரும், அந்த ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. ஸோ கதை கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓவர் ஃபோன் தான் இவங்க எனக்கு கதை சொல்லி கொடுத்தது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours எடுத்தது. நான் ஒரு இவங்க சொன்னாங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சீன் மிஸ் ஆனாலும் அது நெக்ஸ்ட் சீன் அது புரியாது, கனெக்ஷன் மிஸ் ஆகிடும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த ஐடியா எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்ததுனால நான் ஜஸ்ட் ஒரு 2 papers எடுத்து வச்சுட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் முடிச்சுட்டேன், செகண்ட் பேஜ் முடிச்சுட்டேன், அப்படி ஒரு 18 pages இருக்குது படம் கண்டென்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாம் நான் ரைட் பண்ணது. இப்போவும் இருக்குது அந்த 18 pages. ஸோ என்ன சொல்ல வந்ததுன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது இந்த படத்தில். ஒவ்வொரு சீனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன், சீன்ஸுக்கு எல்லாமே வந்து கனெக்ஷனும் இருக்குது. அப்போது ஒரு மினிமம் 3 hours வேணும் ஒராக்கிட்ட இது வந்து சொல்லிக் கொடுக்க, டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும்னா இந்த ஸ்டோரி. ஸோ அதுக்கு அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னது. ஸோ எனக்கு தெரியும் மூவி ஸ்டோரி நரேட் பண்ண டைம்லேருந்து எனக்கு A to Z இந்த படத்தை பற்றி தெரியும். ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது இந்த மூவியை பற்றி. இந்த படம் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் இஸ் த ஸ்க்ரீன் பிளே, த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் இருக்கிற அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த படம் ஃபுல்
ஆடியன்ஸ் வந்து என்கேஜாக இருக்கும், எந்த இடத்துலுமே ஒரு லேக் ஒரு டவுன் போகாமல் கண்டிப்பாக ஃபுல் ஒரு 2 hours என்கேஜாக தான் இருக்கும் ஆடியன்ஸ் ஃபுல். எமன் வந்து ஒரு என்டர்டைனிங் ஃபிலிம், ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருந்தாலும் இதில் வந்து நல்ல சாங்ஸ், நல்ல ஃபைட், நல்ல சீக்வன்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஜியா சங்கர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த கதையை வந்து 2 வருஷமாக ஒர்க் பண்ணி இதில், அதாவது நிறையா சீக்வன்சஸ், நிறையா கேரக்டர்ஸ், வித்தியாசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டெடிக்கேட்டடாக விஜய் ஆண்டனி இந்த படத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. செட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் உட்காந்து இதுக்கு பேக்ரவுண்ட் பண்ணுறது, சாங்ஸ் பண்ணுறது, இப்படி 100% 24 hours இந்த படத்தை பற்றி தான் அவர் யோசனை பண்ணிட்டு இருந்தார் ஷூட்டிங் டைமில் கூட. விஜய் ஆண்டனிக்கு ஒரு லக் உண்டு. பிச்சைக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறது எப்படி நம்பது, ஒரு ஒரு ரோட் சைடில் இருக்கிறவர் சொல்லுவார், 500 1000 ரூபாயை ஒழிச்சிட்டா கருப்பு பணம் ஒழிஞ்சிடணும். அது சீசனில் அந்த டைமில் வந்து படம் வந்தப்போ அது நடந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இப்போ நடக்கிற சீனரியோட ஒரு சிங்க் ஆகிற மாதிரியான ஒரு படம் இது. இந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இதை வந்து நிறைய செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு உங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி, அதாவது நம்ம கிரிட்டிக்ஸ் எப்போவுமே வந்து இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தா படம் ஃபுல்லாகவே ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும். இது நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து மக்களிடம் போகிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஜாட்டனோட சேர்ந்து பண்ணுற செகண்ட் ஃபிலிம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ராஜமகலிங்கம் சார் அண்ட் சுபாஸ்கரன் சார், அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும். பிகாஸ் ஒன்ஸ் விஜய் ஆண்டனி வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு அவர் அந்த டைமில் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணலான்னு நாங்கள் பேசிட்டு இருந்த நேரத்தில் பிச்சைக்காரன் அண்ட் சைதான் ரெண்டு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனில். ஸோ இந்த படத்தோட ஸ்கேலே கொஞ்சம் பெருசு பட்ஜெட்லேருந்து, ஸோ பாலிட்டிக்ஸை பேக்ரவுண்டாக வச்சு பண்ணதுனால அப்படிங்கிறப்போ வில் கோ வித் சம் அதர் ஜாயின்ட் வெஞ்சரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் ஆண்டனி ஐடியா பண்ணி லைக்காவில் சொல்லியிருந்தார். ஸோ அவங்க கதை கேட்ட வித்தின் ஹாஃப் அன் அவரில் அது டிசைட் இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஆரம்பித்த ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இந்த படம் டில் டுடே இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு. நான் நிறைய இன்டர்வியூட் சொல்லியிருந்தேன் கோயின்சிடன்ஸ் மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டு எப்போயோ இதாத்தமாக யோசித்து எழுதின கதை வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நடக்கிறது வரைக்கும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகி இந்த அளவுக்கு வர்றதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு விஜய் ஆண்டனி. பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியும் ஒரு படம் ஓடலை அப்படின்னாக்க அடுத்த ஃபிலிம் பண்ணுறது இவ்வளோ டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னோடய செகண்ட் ஃபிலிம் அமரகாவியம் டென்ட் டூ வெல். ஸோ அந்த டைமில் என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தில் வந்துட்டு ஒரு நாள் சடனாக கால் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன கதை பண்ணாலும் பரவாயில்ல சங்கர், நான் ஆஸ் அ ஃப்ரெண்டாக ப்ரொடியூசராக ஹீரோவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னார். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் அன்றைக்கி அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொன்னது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் அது வந்து அதை கரெக்டாக கீப்அப் பண்ணியிருக்காருன்னு என்னால் சொல்ல முடியும். அஸ் அ ஹீரோவாகவும் சரி இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு எனக்கு லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக உங்களோட சைதான் பிச்சைக்காரன் படத்தை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இசட் ஓகே சங்கர்னு சொல்லிட்டு, பிகாஸ் தாடியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுக்க முடியுமோ முடிச்சுட்டு தென் இந்த படத்துக்காக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் டெடிக்கேஷனோடு இருந்தார். ஏன்னா அஸ் ஆர்டிஸ்ட்டாகவும் இது இந்த படத்தோட கதாபாத்திரமும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அவர் சொன்ன மாதிரி நிச்சயமாக இது கரெக்டாக பண்ணோன்னா அது அடுத்த லெவலுக்கு போகிற ஃபில்மாக இருக்கும், எனக்கும் சரி விஜய் ஆண்டனிக்குமே சரி வந்துட்டு இது நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு ஃபில்மாக இருக்கும்னு மட்டும் ரெண்டு பேர் ரியலைஸ் பண்ணியிருந்தோம். ஆஸ் அ கிரியேட்டர் நான் வந்துட்டு நிறைய ட்ரீம்ஸ் மைண்டில் இப்படி இருக்கணும், இந்த படம் அப்படி வரணும், இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் என் மைண்டில் இருக்கும். பட் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஃபிலிமாக இருந்தாலும். எஸ்பெஷலி இந்த மாதிரி படங்கிறப்ப வேறு ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதையும் ஒரு ஒத்துக்கிட்டு வந்துட்டு வேறு ஃபிலிம்ஸ் எதுவுமே இடையில பண்ணாமல் ஸோ கம்ப்ளீட் கோஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எமன் வந்துட்டு உருவாகிறதுக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மாறலான ஒரு சப்போர்ட் வந்துட்டு விஜய் ஆண்டனி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இருந்திருக்கார் அந்த படத்தில். தென் அதுக்கப்புறம் மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் கருணாகரன் ஒரு கேரக்டர் இந்த படத்தில். ஸோ தியாகராஜன் சார் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த ரோல். ஸோ அது நான் வேறு 2-3 ஆப்ஷன்ஸ்லாம் மைண்டில் போயிட்டு இருந்தது. தென் சடனாக வந்துட்டு எனக்கு சாரோட ஃபேஸ் ஒரு நாள் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. பிகாஸ் நான் டைமில் நான் ரிலீஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணி பேசியிருந்தோம். அப்போது எனக்கு சார் பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நரேஷன் கொடுத்தேன். ஸோ இமீடியட்டாக அவரும் கதை கேட்ட அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்துட்டு நான் பண்ணுறேன் சங்கர் எப்போ ஷூட்டிங்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஓகேனார். த சேம் வித் மியா ஜார்ஜ்.
நான் ஒரு ஃபோன் தான் நரேஷன் கொடுத்தேன். ஸோ ஒரு 3 hours நரேஷன் கொடுத்தேன். நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் சார், நான் ரெடியாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கதை கேட்ட எல்லாருமே வந்துட்டு, லைக்காலேருந்து வந்துட்டு ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு அந்த கதை மேலே ஒரு பெரிய ஒரு ஹோப் இருந்தது. ஸோ அந்த விஷயம் ஆஸ் அ ரைட்டராக வந்துட்டு நான் கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கு காரணமாக இருந்தது. தென் ரெஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் ஆக்டர் செல்வாலேருந்து ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன், கொரியோகிராஃபர் ஷெரீஃப். ஏன்னா ஷெரீஃப் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அவருக்கு, பிகாஸ் விஜயாண்டின் இந்த படத்தில் கமர்ஷியலாக வந்துட்டு டான்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப க்ளீனாக இருந்தேன். அவர் கூட சின்ன சின்ன கொஞ்சம் பயம்லாம் இருந்தது, எப்படி எனக்கு ஆடினா நல்லா இருக்குமான்னு தெரில சங்கர் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து பக்காவாக வந்துட்டு ஒரு நல்ல ஷேப்பு கொண்டு வந்தார். எம்எல்ஏ கவிச்சா காலிப் நிச்சயமாக படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு பெருசாக பேசப்படும். ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே இந்த படம் வந்துட்டு எமன் பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் டைட்டில் வச்சோம், ஏன் இப்படி டைட்டில் வச்சிங்கன்னு கேட்டாங்க நிறைய பேர். அந்த ஒரு கேள்வியை தவிர மீது எல்லாமே வந்துட்டு இந்த ஷோஃபார் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ டீசர் ட்ரைலர்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்கிட்ட வந்துட்டு, இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டயலாக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிங்களா லேட்டர் ஸ்டேஜில் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களே கேட்டாங்க. இல்லை இது வந்து நான் 1.5 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஸ்கிரிப்டை ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட், அதுலேருந்து எந்த சேஞ்சஸும் பண்ணிக்கல. ஸோ 2015 நான் எழுதி முடித்த ஸ்கிரிப்ட் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எமன் படம் வந்து பார்த்திங்கனாக்க கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்கோம். பட் அதை வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தரோட செயலுக்கான பலனை வந்துட்டு அவங்க வாழ்ற காலத்தில் அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் கரு. அதை தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் பண்ணியிருக்கோம். பட் மற்ற ஃபிலிமுக்கும் இந்த படத்துக்கும் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் நிறையா தமிழில் வந்தால் கூட என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்துட்டு, இந்த படம் வந்துட்டு நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு கட்சியோ சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. அரசியல் அப்படிங்கிற பொதுவான ஒரு தளத்தை தான் எடுத்து வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ பாலிட்டிக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி இட்ஸ் அ பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் வந்துட்டு நான் பார்க்குறேன். அந்த விஷயத்த தான் நான் அந்த படத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர இதுவும் நண்பர்களும் கிடையாது. காரணக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த வாரில் வந்துட்டு யார் வின் பண்ணுறா, அதுக்கு அவங்க என்னென்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் போயிட்டுருக்குது. அதில் தமிழரசன் ஒரு கேரக்டர், அவன் வந்துட்டு பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அவன் என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அவன் கோல் அச்சீவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான். ஸோ படத்தோட ஒன்லைன் சொல்லலாம்.